எடுத்து படிப்போம். யோவேல் 2:21. கர்த்தர், தேசமே நீ பயப்படாதே. வராமே சொல்லுமே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமே. உன் வாயிலிருந்து எவ்வளவு வார்த்தைகள் புறப்படுகிறதோ அது ஆமேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்த வாயிலிருந்து வர வார்த்தை கேட்க முடியாது. திருப்பி படிப்போம், பயப்படாதே. அதுக்கு முன்பாக தேசமே, இங்க கவனிங்க, தேசமே. ஒரு தேசம் என்ன, எதை குறிக்கும்? ஒரு ஊர், ஒரு குடும்பம். வராமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த ஆண்டு உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வாக்குத்தத்தை வராமேன்னு சொல்லுமே. போன ஆண்டு எழும்பிடு பிரகாசி, அது ஒருத்தரை குறிக்கும். இந்த அப்படி இல்லை, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. இந்த ஆண்டு விசேஷமான ஆண்டு. ஒரு குடும்பத்தை கர்த்தர் எப்படி சொல்ல போறாரு? சந்தோஷமா, உன் தேசம், உன் வேலைஸ்தனம், உன் குடும்பம், உன் ஊழியம், உன் படிப்பு, உன் பிசினஸ், உன் உறவுகள், எந்தெந்த இடத்துல நீ பயந்து நின்று கொண்டு இருக்கிறாயோ, ஐயோ இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவேன், எப்படி என் கல்யாணம் நடக்கும், எப்படி அந்த நோய் இந்த தீரும், எப்படி என் கடன் மாறும், பயந்து கொண்டிருக்க உன் சூழ்நிலையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். மகளே, மகனே, நீ மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போய். ராமேன் சொல்லுமே, ராமேன் சொல்லுமே. முதலாவது உன் வாழ்க்கையில் இருக்க பயத்தை என்ன பண்ணு, முதலாவது தூக்கி போடு. ஏன் பயம் வருது? எதிர்க்க நிக்கிற பெரிய சேனைகள் போல இருக்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை, கர்த்தர் என்கிட்ட அநேக நேரம் பேசினார். என்ன காரியம்? என்ன பெரிய காரியத்தை நான் செய்தேன். என்ன பெரிய காரியம் அப்படி செய்வார்? எடுத்து படிப்போம், ஆதியாகமும் 1:16. முதல் முதல் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். படிக்குமா? ஆமென். அல்லேலூயா சொல்லுமே. முதல் முதலாய் வேதத்துல பெரியது என்ற ஒரு வார்த்தை எங்க வருது? ஆதியாகமும் 1:16. எதற்கு? பகலை ஆளுவதற்கு. கர்த்தர் சொல்லுகிறார், இரவை ஆளுவதற்கு உனக்கு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிற. சாதாரண வெளிச்சம் அல்ல, பெரிய வெளிச்சம். உன் வாழ்க்கையில எந்த இடத்துல இருளா இருக்கும், பகல்ல என்ன நடக்கும்? பகல் எழுந்தவனே ஆகாரம். வராமே சொல்லுமே, வேலைசனம், அப்புறம் ரெஸ்ட், அப்புறம் டிஸ்கஷன், என்டர்டைன்மெண்ட், இவை அனைத்தும் முடிந்த பிறகுதான் அன்னைக்குன்னா இடம், அந்த நாள் முடியும். ஒரு நாள் முழுவதும் உனக்கு வெளிச்சமா இருந்தாதான் அந்த நாள் இரவு உனக்கு எப்படி இருக்கும், நிம்மதியா இருக்கும். ராமன் சொல்லுமே, இன்னைக்கு ஃபுல்லா துன்பம் துயரம் வந்தா தூக்கம் வருமா? சந்தோஷத்தோடு மகிழ்ந்து களி கூறும் பொழுது அந்த இரவு எப்படி இருக்கும்? அது சின்ன நட்சத்திரமா இருக்கணும், சின்ன ஸ்டாரா இருக்கணும், எதுவும் இருக்கட்டும், ஆனா கர்த்தர் நம்மளுக்கு வெளிச்சம் கூட சின்ன வெளிச்சம் இல்ல. இந்த ஆண்டு ராமன் சொல்லுமே, நீ பெரிய ஒரு வெளிச்சத்தின் ஆண்டாய் இனி உன் குடும்பம் பிரகாசிக்க போகிற. ராமன் சொல்லுமே, உங்க வாழ்க்கையிலும் சில காரியத்திற்கு ஏங்கி நின்றிருக்கலாம், உன் வருமானம் உனக்கு பத்தாம இருக்கலாம், உன் சூழ்நிலைகள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனா இந்த மாதம், இந்த ஆண்டு, வருகிற ஆண்டு ஒரு பெருக்கத்தை கொடுக்கிற, சாதாரண பெருக்கம் இல்ல, மிக பெரிய பெருக்கத்தை கொடுக்கிற ஆண்டாய் மாற போய் விசுவாசிக்கிறோம். ராமன் சொல்லுமே, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? சாதாரண வெளிச்சம் இல்ல, முதலாய் கர்த்தர் கொடுக்கிற வசனம் வெளிச்சம் எப்படி இருக்குமா? பகலை ஆளுவதற்கு. ராமன் சொல்லுமே, சின்ன கம்பெனியில இருந்திருப்ப, அந்த இடத்துல உனக்கு சரியான மரியாதை இருந்திருக்காது. கர்த்தர் உன்னை கொண்டு போய் பெரிய ஜாதிகளுக்கு மத்தியில கொண்டு போகிறவராக. ராமன் சொல்லுமே, ஒரு இடத்துல உன் திட்டினர் பண்ணி என்ன வேற வேலை செய்யற, நீ என்ன வேலை செய்யறன்னு கர்த்தர் இன்னொரு இடத்துல அதிகாரம் படுக்கும்படியாய், மற்றவர்களை நீ அதிகாரப்படுத்த முடியாய். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிற. ராமன் சொல்லுமே, நீ யார பாக்குறிய, எங்க போய் அந்த இடம் பிரகாசமாகும். ராமன் சொல்லுங்களேன், இது தீர்க்கதரிசன வார்த்தை. ஒரு இடத்துல லைட்டு போட்டா, கண்ணு இருளா இருக்க இடத்துல ஒரு லைட்டு போட்டா, இந்த வெளிச்சம் என்ன பண்ணுது? இருளுக்கு சிறிய வெளிச்சமும், பகலுக்கு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப பெரிய வெளிச்சம் எங்க இருந்தால் நீ தெரியவன் சொல்லுமே, மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒராமேன் சொல்லுமே, இனிமேல் எங்க போனாலும் என்ன பண்ணுவ? பிரகாசம் அடைவே. உன் கம்பெனி லாஸ்ட்ல இருக்கும்,
நீ அந்த இடத்துல போஸ்டிங்ல போய் நீப்ப அந்த கம்பெனி வளர ஆரம்பிக்கிறாமன்னு சொல்லுமே. அந்த குடும்பம் ஒன்னும் இல்லாம இருக்கும், எப்படா வீடை விற்கலாம் காத்து கொண்டிருப்பாங்க. நீ மருமகளா உள்ள போக இருக்கிற வீடு விற்காது, இன்னொரு ஃப்ளோரை கட்டுறது கத்திரிக்கிற போய் கொடுப்போம் ராமன் சொல்லுமே. ராமன் சொல்லுமே. இப்படிப்பட்ட வாழ்க்கையில நடக்க முடியாத ஒன்று நடந்தால் அது பெரிய காரியம். ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுமே. கத்த பெரிய காரியம் செய்கிற தேவன கரங்களை தெரிய கதமை சொல்லுமா. ஒரு அலிலிய சொல்லுமே, ஒரு அலிலிய சொல்லுமே. போன வருஷம் இதே நியூ இயர் டைம்ல கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு ஆலோசனை கொடுத்த சபையில் பெரியவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு ஆசீர்வதிங்க. சரி, பெரியவங்க காலில் விழுந்து போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. பெரியவங்கன்னா உன் பெற்றோர்கிட்ட, உன் பிள்ளைங்களை டெய்லி காலையில் ஆசீர்வதிங்க. அடுத்த ரெண்டு வாரம் நடந்த காரியம் என்னன்னா சபையில் போராட்டம். பாஸ்டர் என்ன இதெல்லாம் சொல்கிறாரு, வசனம் இருக்கு எடுத்து கொடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய இதில் டைரக்ஷன் மாற்றி விடுறாங்க, பெற்றோரை ஒதுக்குறாங்க. இல்லை, உன் ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும், அந்த பெரிய பெற்றோர்கிட்ட இருந்தால் வரும். ராமன் சொல்லுவேன், ஒரு ராமன் சொல்லுவேன். அவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம் பெருசுன்னு சொல்லுவோம். ஒரு ராமன் சொல்லுவேன், நம்ம என்ன சொல்லுவோம், இது பெருசு வயசில் மூத்தவங்கள. ஆனால் அந்த பெருசு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு மரியாதை. ஒரு ராமன் சொல்லுவேன், உன் சொந்தங்கள் தேடி வரணும்னா அந்த பெரியவர்களை மதிக்க கற்றுக்கணும். ஒரு ராமன் சொல்லுவேன், நீ பெரிய லைட்டை, பெரிய வெளிச்சத்தை, பெரிய காரியத்தை நீ உற்று நோக்க ஆரம்பிக்கும், நீ பெரிய காரியமே மாறுவ. ஒரு ராமன் சொல்லுவேன். அடுத்து வசனம் படிங்க, 12:2, அதே ஆதி ஆகமும். இங்கே கர்த்தர் ரெண்டாவது சொல்கிறாரு, முதல்ல வெளிச்சமாக்குவேன். சொல்லுங்க, முதல் வெளிச்சமாக்க வேண்டாரு. இங்க பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். ஜாதினா என்ன, உன்னை உன் குடும்பத்தை பெருமைப்படுத்த முடியாத கத்தை செய்வார். ராமன் சொல்லுவேன், உன் கூட்டம் என்ன பெரிய ஜாதினா நான் நினைப்போம், ரெண்டு பிள்ளை எக்ஸ்ட்ரா பிறக்கும், உங்களுக்கு குடும்பத்தில் ரெண்டு பேர் ஜாயிண்ட் ஆகும், உங்களுக்கு கம்பெனியில் ரெண்டு பேர் ஜாயிண்ட் ஆகும், அது பெரிய ஜாதி அல்ல. வசனத்தை மீண்டும் படிங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஒரு ராமன் சொல்லுவேன், முதல் உன்னை பெருக பண்ணுவேன், அப்புறம் பிளஸ் பண்ணுவேன், ஆசீர்வதித்து முன்னாடி நீ திருடனா இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இதுவரையும் உன் வாழ்க்கையில இதுவரையும் நல்ல பேர் எடுக்காம இருந்திருக்கான். இனி உன் நிமித்தமாய் உன் ஜனத்தை கத்தர் பெருமைப்படுத்த போகிறோம். ராமன் சொல்லுமே, இவர்களை வைத்து அந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்கப்படுறாமே சொல்லுமே. கத்தர் உன் ஜாதியை பெருமைப்படுத்த போறார், உன் பேரை பெருமைப்படுத்த போறார். வராமே சொல்லுமே, வேலை சனத்துல இதுவரையும் உனக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது, இந்த ஆண்டு வரும் உன் பேர் சகோதரி சகோதரனே பேர், அவங்க சகோதரி பேர்ல வச்சுக்கோங்க, உங்க பேரு சகோதரி பேர்ல உங்க பேர் வச்சுக்கோங்க. உங்க பேரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ தான் இந்த ஆண்டு என்ன பண்ணிருக்க, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், உனக்கு தான் அவார்டு, உனக்கு தான் இன்க்ரிமெண்ட். வராமே சொல்லுமே, ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போகல, நான் எனக்கு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரியில் உனக்கு தேடி வரும் பேர். வராமன் சொல்லுது, வேலை வாய்ப்பு தேடி வரும் பேர் எழுதுனது போல இந்த ஆண்டு தீர்க்கதாசமாக சொல்கிறேன், உன் பேர் விண்ணப்பத்தில் ஒடியாரும். வராமன் சொல்லுங்கள், இனி உன் பேரை கத்தர் பெருமைப்படுத்த. வராமன் சொல்லுமே, உன் ஸ்கூல் போர்டில் நோட்டீஸில் வரும், இவர் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்று. வராமன் சொல்லுமே, கம்பெனி நடத்துகிற நான் எனக்கு நான் ஃபஸ்ட்டு, ஒரு அவார்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை கத்தர் இந்த ஆண்டு உயர்த்த போகிறார். வராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, இருக்கிற மருமகள்லயே கத்தர் ஒன்னதாமா என கொடுத்திருக்காரு, மாமியார் சொல்லுவாங்க. ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லு, உன் பேரு போற இடத்துல சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு மருமகள் கிடைச்சாங்க, இப்படிப்பட்ட ஒரு மாமியார் கிடைச்சாங்க, இப்படிப்பட்ட கணவன் கிடைச்சாரு, இப்படிப்பட்ட மனைவி கிடைச்சா, உன் பேரை போற இடமெல்லாம் கத்தர் பெருக பண்ணுகிறவரா இருக்காரு. அலையிலே சொல்லுமே, ஆறு தேடி வரும் கவர்மெண்ட் வேலைக்கு காத்திருக்க மகனே மகளே, கத்த சொல்லுவோம் பேர் பதிவு பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆடுவோம். நீ விசுவாசித்தினால நடக்கும். நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துங்க. ராமன் சொல்லுமே, கொஞ்சம் எழுதி போட்டு பாருங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். தேடி போய் பணம் கொடுத்த அல்ல, உன்னை தேடி உன் பேரும் பெருமைப்படுத்த முடியாய். கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கு. இதுக்கு முன்னாடி வழக்கில் கூப்பிட்டுருக்கலாம், இல்லை ஒரு பஞ்சாயத்தில் கூப்பிட்டுருக்கலாம், உன் பேரை மோசமான லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கலாம். கர்த்தர் இவை அனைத்தையும் கர்த்தர் உன் பேரை மாற்றுகிற தேவனா இருக்கு. ராமன் சொல்லுமே, உன் ஜாதிகளுக்கு மத்தியில் உன் பெருக பண்ண போகிறார். ராமன் சொல்லுமே, கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. துன்பங்கள் என்னை சூழ்வதில்லை, நான் மகிழ்ந்து களி கூறுவேன். சோதனைகள் என்னை தொடுவதில்லை, நான் மகிழ்ந்து களி கூறுவேன். சொல்லுங்களே, துன்பங்கள் என்னை சூழ்வதில்லை, நான் மகிழ்ந்து களி கூறுவேன்.
சோதனைகள் என்னை தொடுவதில்லை, நான் மகிழ்ந்து களி கூறுவேன், மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், நான் மகிழ்ந்து களி கூறுவேன், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒரு அலையிலே சொல்ல, மிக முதலாவது காரியம் கர்த்தரோட பெரிய வெளிச்சமாய் மாற்றுவார், ரெண்டாவது பெரிய ஜாதியாய் மாற்றுவார், மூணாவது 15:1 படிங்க, உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார், உனக்கு பெரிய பலனா இருக்கப்படுறேன் சொல்லுமே. கேடகம் வேற, பலன் வேற. நான் கேடகமா இருப்பேன்னா என்ன அர்த்தம், உனக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ற ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் யோசிச்சு பாருங்க, அம்புகள் வந்தாலும் அது உனக்கு சொல்லுங்களேன், அப்ப பிரச்சனை உண்டு வாழ்க்கையில வராமல் சொல்லுமே. பிரச்சனை இல்லாம இல்ல, பிரச்சனை இருக்கு, ஆனா அதை தாங்குவதற்கு உண்டான பலன் நம்மளுக்கு வேண்டும். வராமல் சொல்லுங்க, வராமல் சொல்லுமே. கர்த்தர் இந்த நாள் உன் கடன் பிரச்சனை இந்த வருஷம் வரலாம், சில சூழ்நிலைகள் வறுமைகள் வேதனைகள் இந்த வருஷம் வரலாம், ஏன்னா ஒரு வாழ்க்கைனா கண்டிப்பா தான் இருக்கும், வந்துட்டு போவோம், ஆனா போன வருஷம் அதை தாங்குவதற்கு பலன் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு பலனை கொடுக்கிறவர், வராமல் சொல்லுமே. சாதா பலன் இல்ல, எப்படிப்பட்ட அணுகுண்டு வந்தாலும் தாங்குறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, பலனா இருக்கிற வராமல் சொல்லுமே. ஐயோ இந்த எக்ஸாம் நான் எழுதுனா பாஸ் ஆவனா, இந்த எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆவனா, ஐயோ இந்த இன்டர்வியூக்கு நான் போட்டா நான் பாஸ் ஆவனா, கர்த்தர் சொல்ற பெரிய பலனை உனக்கு கொடுக்கிறவரை குறாமேன் சொல்லுங்களேன். பணம் கம்மியா இருக்கு, நான் லீஸுக்கு போவேனா, இல்ல நான் கட்டாம இருக்க இந்த வீடு கட்ட முடியுமா, சொந்த இடத்தை வாங்குவேனா, கர்த்தர் பெரிய பலனை கொடுக்கிற ராமேன் சொல்லுங்களேன். சொந்த வீடு வாங்க போறவங்க ராமேன் சொல்லுமே, ராமேன் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். அடமான வச்ச நகையை மூட்டுவேனா, அவ்வளவு பணமா இருக்கு, ஐயோ கல்யாணம் நடத்தணும், இவ்வளவு பணம் தேவை, என்ன பண்றது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் பெரிய பலனா இருக்கிறேன், வராமே சொல்லுமே. நம்ம அப்பா பாக்கெட்ல கட்டு கட்டா இருந்தா நம்ம பாக்கெட் எப்படி இருக்குங்க, அங்க இருந்தா போதும். இந்த ஆண்டு 2019 நீ எது எது பலன் குறைந்து போனியோ, வராமே சொல்லுமே, உன் வாழ்க்கையில எது செய்ய முடியாத ஸ்ட்ரகிள் ஆனியோ, இந்த ஆண்டு கர்த்தர் தடை இல்லாமதுபடி உன்னை பலனாய், கர்த்தர் உனக்கு பெரிய பலனை கொடுக்கவரா இருக்க, ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. சேற்றினிலே நான் விழுந்தெழுந்தேன், என்னை தூக்க யாரும் இல்லை, தூக்கினவர் அவர் ரத்தத்தினால் என்னை கழுவி சுகமாக்கினார். சேற்றினிலே நான் விழுந்தெழுந்தேன், என்னை தூக்க யாரும் இல்லை, தூக்கினவர் தம் ரத்தத்தினால் என்னை கழுவி சுகமாக்கினார், என்னை பலனாக்கினார். நான் மகிழ்ந்து களி கூறுவேன், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், நான் மகிழ்ந்து களி கூறுவேன், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். முதல் பெரிய வெளிச்சமாய் மாற்றுவார், இரண்டாவது ஒவ்வொரு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிற ஒரு அலையிலே சொல்லுமே. இதுக்கு முன்னாடி நாளுக்கு நாள் இந்த குடும்பம் நலிவடைஞ்சுனே போயின்னு இருக்கு, நாளுக்கு நாள் இந்த குடும்பம் நான் கெட்ட பேர் வாங்கினே இருக்கு, நாளுக்கு நாள் இந்த குடும்பம் இருக்குமா இருக்காதா, இந்த பிசினஸ் இருக்குமா இருக்காதா, இந்த வேலை இருக்குமா இருக்காதா, இல்ல கர்த்தர் புதிய ஆண்டு எப்படி பண்ண போறாரு, வர வர விருத்தி அடைந்து வராமேன்னு சொல்லுமே, வளர வளர விருத்தி அடைந்து, நடக்க நடக்க உன விருத்தி அடைந்து, செய்ய செய்ய உன விருத்தி அடைந்து, போக போக உன விருத்தி அடைந்து வராமேன்னு சொல்லுமே, நாள் கடக்க கடக்க உன விருத்தி அடைந்து ஒரு அலிலே சொல்லுமே. கர்த்தர் உன்னை மகா பெரியவனாய் மாற்றும். பெரியவனா எப்படி, ஹைட்ல பெரியவனா, ஹைட்ல இல்ல, குணத்துல வராமேன்னு சொல்லுமே, வருமானத்துல,
சந்தோஷத்துல கனத்துல மகிமை ஒரு அலையிலே சொல்லுவேன். கோலியாத் என்ற ஒரு பெரிய ஒரு அரக்கன், அரக்கன் ராஜா, அவன் அவன் நாட்டுக்கு ராஜா. இங்க சிறியவனா இருக்கிறவன் யாரு? தாவீது. பெரியவனா இருக்கிற அந்த பாத்திரவன் எல்லாம் சொல்றான், ஐயோ அவ்வளவு பெரியவனா இருக்கான். அவனை பார்த்து பயந்தது காரணம் என்னன்னா, நல்ல ஐட்டம் வெயிட்டமா இருந்தான். யாரு? கோலியாத். ஒரு அலையிலே சொல்லுமே, இந்த குள்ளமா இருக்கிறது யாரு? நான் தான் சொல்லுங்களேன், நான் தான். ஒரு அலையிலேயே சொல்லுமே, இந்த பெரிய பிரச்சனை போல இருக்கிற பிரச்சனைகள். ஒரு அலையிலேயே சொல்லுமே, மற்றவங்களாம் பார்த்து ஐயோ இவ்வளோ பேர் கடனா, ஐயோ இந்த வேலையா, ஐயோ இந்த சூழ்நிலையா, இந்த கேஸா, இவங்க கிட்டையா போய் நீ மாட்டிக்கிட்ட, இந்த குடும்பத்தில் போய் நீ வாக்கெடுத்த, நிறைய பிரச்சனைகள் உன்னை பார்த்து அநேகர் சொல்லியிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு அலையிலேயே சொல்லுமே, கோலியாத்துக்கு அவன் எல்லாம் பெரியவன் தான், ஆனா எனக்குள்ள இருக்கிற அவர் பெரிய. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே, சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அப்ப நானும் நான் சிறியவன் இல்ல, நான் பெரியவன். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பெரியவரா இருக்கும் பொழுது நான் செய்யும் காரியம் பெரியதா இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. சின்ன 100,000 பிசினஸ் இல்ல, கர்த்தர் ஒரு கோடி கணக்குல பிசினஸ் பண்ண கர்த்தர் ஒரு கிருபையா இருக்கு. விசுவாசிகள் அலையிலேயே சொல்லுமே, 10,000 சம்பளம் போதாது, 100,000 சம்பளம் வாங்கணும், 10 மடங்கு இந்த ஆண்டு பெருக பண்ணணும். விசுவாசிக்கிற அலையிலேயே சொல்லுமே. பாஸ்டர் ஒரு 10,000 வேலை கிடைச்சா போதும் பாஸ்டர், வேலைக்கு ஏதாவது ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஆண்டு உன் ஜெபம் எப்படி இருக்கணும்னா, 100,000 ரூபாய் இருந்தா அந்த வீடை வாங்கலாம் பாஸ்டர், 100,000 ரூபாய் இருந்தா இந்த காரை வாங்கலாம். அடுத்தது இங்க வரும்போது இங்க இருக்கிறவன் நிறைய பேர் காரோட தான் வரணும். ஒரு அலையிலேயே சொல்லுமே, விசுவாசிக்கிற அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. வீண்டு வசனத்தை படிங்க, கோலியாத்து இருங்க இருங்க, வசனம் படிக்க முடியாது. கோலியாத்து பெருசா நிக்கிறான், இவன் பாக்குறான் இவ்வளவு பெரிய ஆளு, பெரிய பட்டையெல்லாம் எடுத்துட்டு போனா அது என்ன கிடையாது, எனக்குள்ள இருக்க பெரியவருக்கு அதிகாரம் என்ன கிடையாது, மரியாதை இல்லை. அவனை சிறுகப்படுத்துவதற்கு கூழாங்கல் எடுக்கிறார். அவன் எப்படி நினைச்சிருப்பான், கேவலப்படுத்துற மாதிரி நினைச்சிருப்பான். அந்த ஒரு கூழாங்கல் எத்தனை கூழாங்கல் எடுத்தான், 5 கூழாங்கல் எடுக்கிறான். எத்தனை கூழாங்களை பயன்படுத்தினா, ஒன்னே ஒன்று போதும், டே உனக்கு இது ஒன்று போதும், அடிக்கிறது நான் தான், ஆனா வல்லமை தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே, செய்யற வேலை நீ தான், ஆனா கர்த்தரோட ஒரு குறிப்பா இருக்க போறாரு. குடும்பம் நடத்துறது நீ தான், ஆனா கர்த்தரோட துணையா இருக்க போறாரு. ஒரு அலையிலேயே சொல்லுமே, உன்னோடு இருக்கிற மகா பெரிய ஒரு கரங்களை பெரிய கர்த்தரை செலுத்துமா. வாழ்விழந்தே வந்த வழி மறந்தே பின்மாற்றம் தேடி போனே, திரும்பி வந்தே திரும்பி வந்தே என்னை வாரி அணைத்து கொண்ட, வழி மறி பின்மாற்றம் தேடி போனே, திரும்பி வந்தேன் எல்லாம் வாயில தர சொல்லுவா. நான் மகிழ்ந்து களி கூறுமே, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ந்து களி கூறுமே, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, எப்படிப்பட்ட மலை போல பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் பெரிய ஜாதி அவனை மாற்ற போகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, இங்க எப்படி பாக்குறாரு, பெரிய பலனாய். படிங்க அந்த வசனத்தை மீண்டும். அவன் ஐஸ்வர்யவானாகி ஆமென் பரபர விருத்தி அடைந்து ஆமென் மகா பெரியவனானான். ஆ அல்லேலூயா சொல்லுமே, உன்னை பெரியவனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உன் குடும்பத்தில் சிறியவனா இருக்கலாம், மகனே மகளே, உன் தேசத்துல சிறிய வீடா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை தான் தேர்ந்தெடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுமே, உன்னை எடுத்து தான் அந்த குடும்பத்தை வழிநடத்த போகிறார், உன்னை எடுத்து அந்த குடும்பத்தை வழிநடத்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அடுத்தது ஆதியாகும் 45:7 என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இந்த வருகிற நாள் பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிப்புனா என்ன, விடுதலை. சொல்லுங்களேன், கையில பிடிச்சு சொல்லுங்களேன், பக்கத்துல இருக்க, இந்த ஆண்டு ஒரு பெரிய விடுதலை இருக்கும். சொல்லுங்க, சும்மா சொல்ல கூடாது, இந்த ஆண்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, இந்த ஆண்டு பெரிய விடுதலை இருக்கும். தவறான பழக்கத்துல அந்த பெரிய ரட்சிப்பு ஒண்ணு உண்டு. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. ஞானசாரம் எடுக்காத ஞானசாரம் எடுப்பாங்க, சபைக்கு வராத கணவன மனைவி சபைக்கு வருவாங்க.
ஒரலிலே சொல்லுமே, சாதாரண விடுதலை சொல்ல மாள முடியாதவளுக்கு விவப்போடு தகச்சு போய் நிக்கிற அளவுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். நீயா மனம் மாறன? ஒரு சகோதரன் சாட்சி சொல்றாரு, கவனிச்சீங்களா? எங்க அம்மா ஞானசார எடுக்க சொன்னாங்க, நீ ஞானசார எடுத்தினா சொல்ல எடுக்க, என்ன கட்டாயப்படுத்தினா நான் என்ன பண்ணுவேன், பிரச்சனை பண்ணுவேன், இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதே சகோதரன் ஞானசார எடுக்கும்போது அவங்க பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? அதான் வியப்பான காரியம், டக்குன்னு மாறுவாங்க. எப்படி மாறது? உன் மனசுல நீ செபிக்கும் போது உனக்குள்ள இருதயத்துல ஓடிக்கொண்டு கணவனோ மனைவியோ உன் பிள்ளையோ இல்ல யாரோ ஒருத்தர் மனம் மாறினா நல்லா இருக்குமேனு கர்த்தர் உடனே செய்கிற தேவனாக்கு ஒரு அலையை சொல்லுமே. உன் குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு உண்டு, உன் பிசினஸ்ல இதெல்லாம் லாஸா இருக்கும், ஒரு ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்க போகிறார், ஒரு அலையை சொல்லுமே. உன் வருமானம் தோல்வியோடு இருந்திருக்கலாம், கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொடுக்க போற. சாதாரண ரட்சிப்பு அல்ல, எப்படிப்பட்ட ரட்சிப்பா? பெரிய ரட்சிப்பினால் ஒரு அலையை சொல்லுமே. இப்ப சொல்லுங்க, உன்னை கர்த்தர் பெரிய விதமா ரட்சிக்க போற. ரட்சிப்புன்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது, பெரிய விதமா விடுதலை கொடுக்க போற சொல்லுங்க, பெரிய விடுதலை கொடுக்க போறாரு. ஆமீன். அன்பு தேவப்பிள்ளை, இந்த ஆண்டு ஒரு பெரிய பெரிய காரியம் செய்ய போயிடும். சாதாரண ஐயோ ஒரு வாடகை வீட்டு போவதே கஷ்டமா இருக்கும், 5000 இருக்கு வாடகை வீடு, நம்ம என்ன பிளான் பண்ணுவோம், யாரோ வாடகை வீடு போக முடியுமான்னு யோசிப்போம். ஆனா கர்த்தர் இந்த ஆண்டு நீ லீசு கூட இல்ல சொந்த வீட்டுக்குள்ள கால் பிரிக்க கட்ட செய்ய போற. ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒரு 10,000 வேலை கிடைச்சா போதும் நினைப்பேன், கர்த்தர் ஒண்ணு 1,00,000 வேலைக்கு நேரம் கர்த்தர் கொண்டு போக போற. ஒரு அலையிலே சொல்லுங்க, ஐயோ இவங்க சமாதானம் ஆக மாட்டாங்களான்னு நினைச்சு கொண்டிருக்கலாம், அவர்களோட தேடி வந்து ஒப்புரவாங்க, இது நடக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க, முதலாவது காரியம் பெரிய வெளிச்சம், ரெண்டாவது பெரிய ஜாதி, மூணாவது பெரிய பலன், பெரியவனாய் மாற்றுவார், பெரிய ரட்சிப்பு, கடைசி காரியம் படிங்க 6 உபாகம் 6:10. உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்களே, ஏன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை சொல்லுமே. இதுவரை நீ கட்டியிருக்க மாட்டே அந்த வீட்டுக்குள்ள போற அலையிலே சொல்லுமே. இதுவரை நீ கட்டாத சாரியை கட்ட போற அலையிலே சொல்லுமே. போடாத செயினை போட போற அலையிலே சொல்லுமே. கட்டாத வாட்சை கட்ட போற, போடாத ஷூவை போட போற, ஏறாத காருக்குள்ள போக போற ஒரு அலையிலே சொல்லுமே. மெதிக்காத கம்பெனிக்குள்ள போக போற. இதெல்லாம் ஆசீர்வாதம். இது யாருக்கு? இதெல்லாம் சொல்லுங்களேன், எனக்கு தான். ஆமே அலையிலே சொல்லுமே. கத்தரி நான் உனக்கு தேடி வரப்போகிறோம். அலையிலே சொல்லுமே, நீ எதை நினைக்கிறியோ இது பெரிய காரியமாச்சு, அதெல்லாம் கத்த செய்ய போற அலையிலே சொல்லுமே. இந்த வீடெல்லாம் போகும்போது ஏதாவது வீடு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டீங்க, அந்த வீடு வேணும் கேட்காது. அந்த குருட்டு பத்தி ஒரு காரை பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், இந்த கீபோர்டுக்குன்னா அண்டவரே இந்த கீபோர்டு எனக்கு வேணும் ஜெபம் பண்ணுவோம், இதை மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, எனக்கு இதை மாதிரி என்ன ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க, எனக்கு இது வேணும்னு கேட்காதுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, என்னை இதை மாதிரி உயர்த்துங்க, பெருசாக ஆசைப்படு. ஒரு மேனேஜர் உட்காந்துருக்கானா, அந்த மேனேஜரை துரத்திட்டு நீ வரணும்னு ஆசைப்படாத, எனக்கு அந்த பதவி வேணும்னு மட்டும் கேளு. ஒரு அலையிலே சொல்லுமே, கர்த்தர் கொடுக்கறனா அவர் துரத்த மாட்டார், அவருக்கு வேற ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி போவார். ஒரு அலையிலே சொல்லுமே உனக்கு இந்த வீடு வேணா கத்தர்கிட்ட நீ கேட்டினா, வேற ஒரு வீடை வாங்கும்போது இந்த வீடு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பண தேவையா இருக்க அந்த டைம்ல இந்த வீட்டை வித்துட்டு உனக்கிட்ட போவாங்க. ஒரு அலையிலே சொல்லுமே, கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் செய்ய போற. அலையிலே சொல்லுமே, நீ பிறந்த வீட்டுல கஷ்டப்பட்டிருக்கலாம், உனக்கு தேடி ஒரு மனவாளன் வரும். ஒரு அலையிலே சொல்லுமே, இங்க நீ என்னென்ன இழந்து அந்த போராட்டத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிற. ஒரு அலையிலே சொல்லுமே, உன் பிள்ளை இந்த வீட்டுல கஷ்டப்பட்டிருக்கோம், போற வீட்டுல ஆசீர்வாதம். ஒரு அலையிலே சொல்லுமே, உன் பிள்ளை இன்னைக்கு கஷ்டப்பட்டிருக்கோம், ஆனா போடத்துல ஒரு கம்பெனிக்கு மேனேஜராவோ ஓனராவோ கத்தர் மாற்ற போகிற. ஒரு அலையிலே சொல்லுமே, சத்தமா சொல்லுங்களேன். ஒரு அலையிலே சொல்லுமே, இன்னைக்கு உன் தொழில் சிறிதா இருக்கலாம், யாரும் பார்க்காதபடி இருக்கலாம், ஆனா உன் தொழிலையும் வியாபாரத்தை கத்த பெருக பண்ணுகிறவருக்கு. ஒரு அலையிலே சொல்லுமே, உன் வீடு கட்டப்படாம இருக்கலாம், ஆனா நீ கட்டாத ஒரு வீட்டுக்குள்ள கத்தரோட கொண்டு போக போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டு பெரிய பெரிய காரியங்கள் செய்யும். சின்ன சின்ன காரியத்தை இந்த மாசம் கேட்காதீங்க, பெரிய காரியங்களை கேட்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கேளுங்க, நான் கால் மீதித்த தேசம் எனக்கு சொந்தமாகணும் சொல்லுங்க. நான் இப்ப வாடகையில் இருக்க, அடுத்து நான் சொந்த வீட்டில் போனோம் சொல்லுங்களேன். ஆமென். கண்களை மூடி கத்தடத்துல பெரிய காரியங்களை கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பங்கள் என்னை சூழ்வதில்லை, நான் மகிழ்ந்து களி கூறுவேன்,
சோதனைகள் என்னை தொடுவதில்லை, நான் மகிழ்ந்து களி கூறுவே. உறவுகள் உறவுகள் எங்கிருந்தாலும் நான் கலங்கி போவதில்லை. அவர் கரமே அவர் கரமே என்னை வழி நடத்தும், நான் விலகி போவதில்லை. நான் மகிழ்ந்து களி கூறுவே, கர்த்தர் பெரிய காரியம் செய்வா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், நான் மகிழ்ந்து களி கூறுவே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஆவியில் நிரம்பி விண்ணப்பத்த வைங்க. நான் மகிழ்ந்து களி கூறுவே. பெரிய காரியம், பெரிய எண்ணி முடியாத பெரிய அதிசயத்தை செய்கிற தேவன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நீ பெரிய காரியங்களை கேளு. அப்பா எனக்கு இந்த ராஜ்யம் வேணும், அப்பா என் வாழ்க்கை இந்த மாதிரி மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்களை மூடி கண்களை மூடி. இந்த ஆண்டு நீ வைக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக பெரிய காரியமா கேளு, பெரிய காரியமா கேளு. இயேசு எனக்கு இந்த 100,000 ரூபாய் கடன் அடையலன்னு கேட்காத. என் அக்கௌண்ட்ல இந்த வருகிற ஆண்டு அப்பா 10,00,000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல நிக்கணும் ஆண்டவர். அடுத்த ஆண்டு நான் வரும்போது பேலன்ஸ் இருக்கணும் ஆண்டவர். என் தொழில் விருத்தி அடையணும், என் சேமிப்பு விருத்தி அடையணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா, என் பிள்ளைகள் நல்ல சம்பளத்துக்கு நேரா போகணும், ஆரோக்கியமா மாறணும். இந்த நோய் மருந்து வேணும்னு இல்லை, இந்த நோயே இருக்கக்கூடாது ஆண்டவர் கேளுங்க. இனி நான் இந்த நோயை பார்க்க கூட சுகரோ பிபியோ அப்பா எந்த கட்டிகள் எந்த அலர்ஜியான தொடாது மறங்கி கொண்டு பதுக்கானாச்சா. இவ்வளவு அற்புதங்கள் உன் வாழ்க்கையில செய்யணும்னா கர்த்தர் பிரியப்படுகிற காரியம் உன் பாவத்தை விட்டு விலக வேணும். உன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யணும்னா பாவத்தை விட்டு விலகணும். மோசை இடத்துல செய்த பெரிய அதிசயம் யாரிடத்துல அப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் செய்யல. உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னா பாவத்தை அறிக்கை செய். கர்த்தர் இன்னைக்கு ஒரு தருணத்தை உனக்காய் கொடுக்கிறார். இன்னைக்கு பாவத்தை நீ விட்டினா அவர் ரத்தம் சரீரம் உனக்காய் பலியாய் வரும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டபம் ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டபம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.